அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தகாத உறவில் இருக்கக்கூடிய இரு நபர்களை எப்படி நம்ம பிரிக்கிறது, அதே நேரத்தில் எதிரிகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை நம்ம எப்படி ஒழிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மெத்தடு மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இவங்க தான் உங்களுடைய எதிரி, இவங்க தான் உங்களுடைய கணவனோடோ அல்லது உங்களுடைய மனைவியோட தகாத உறவில் இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்ககிட்ட 100% நியாயம் இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக உங்கள் மேலே யாருன்னா வெறுப்பு காட்டுறாங்க, இல்லை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க, உங்களை வாழ விடாமல் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல பலனை உங்களுக்கு இது கொடுக்கும். இந்த மெத்தடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த எந்திரத்தை வரைகிறதுக்கு கட்டாயமாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வேணும். எந்த நேர பேனாவாக வேணால் எடுத்துக்கலாம், ரெட்டு பிளாக் இருந்தால் ஓகே. இப்போ அந்த பேப்பரில் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்களுடைய பெயரும் நீங்க சொல்லணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 29 முறை நீங்கள் சொல்லணும். ஒரு நபருடைய பெயரை 7 முறைன்னு சொல்லிட்டு சொல்லணும். மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா உடனே அந்த பேப்பரை மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஏதாவது முள் செடிக்கு வேரில் நீங்கள் புதைச்சிடணும். இதே மெத்தடு தான் உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவருடைய பெயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை ஜபித்து அந்த எந்திரத்தை மடித்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு புதைச்சிடணும். இப்போ நீங்கள் எந்திரத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். முதல்ல 786 போடுங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடியதை ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய எதிரியோட பேர், அப்படி இல்லைன்னா யார் ரெண்டு பேர் பிரியணுமோ அவங்களுடைய பேரை அந்த பாக்ஸு கீழே தனித்தனியாக நீங்கள் எழுதணும். இப்போது அல் முக்த கிமு அப்படின்னு 29 தடவை சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு இதை மடித்து ஒரு முள் செடிக்கு அடியில் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.